நம்ம யூனிட் எயிட்ல எக்ஸாம்பிள் டென் பார்க்க போறோம். ஸோ இஃப் சைன் 3a ஈக்குவல் டு காஸ் ஏ மைனஸ் 26 டிகிரி, வேர் 3a இஸ் அன் அக்யூட் ஆங்கிள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ கேட்கறேன். ஸோ இந்த ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சைன் 3a ஈக்குவல் டு காஸ் ஏ மைனஸ் 26 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏ வேல்யூ கேன்சல் பண்ணால் மட்டும்தான் நம்ம இங்கே என்ன பண்ண முடியும், சாரி இந்த காஸ் வேல்யூ கேன்சல் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, சைன் 90 - a ஈக்குவல் டு காஸ் ஏ, அதே மாதிரி காஸ் 90 - a ஈக்குவல் டு சைன் ஏ அப்படின்னு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி தெரியும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ காஸ் 90 - a ஈக்குவல் டு சைன் ஏன்னு தெரியும். அப்போ இந்த சைன் ஏ எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, சைன் ஏ எப்படி மாத்துறோம்னா, காஸ் 90 - a மாத்துறோம். ஏன் அப்படி மாத்துறோம், காஸ் 90 - a நம்ம அங்கே மாத்திட்டோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு காஸ் வேல்யூ கேன்சல் ஆயிரும், அப்போ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ காஸ் 90 - இங்க ஏன்னு இருக்கு, ஆனா இங்க உங்களுக்கு என்ன இருக்கு, சைன் 3a இருக்கு. அப்ப இங்க ஏக்கு பதில் இங்க 3a மாறுறதுனால இங்கேயும் உங்களுக்கு என்ன வரும், காஸ் 90 - 3a. ஸோ காஸ் 90 - 3a தான் உங்களுக்கு என்னது, சைன் 3a. ஸோ ஈக்குவல் டு காஸ் ஏ மைனஸ் 26 டிகிரி அப்படின்னு வந்து. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிரும், இந்த காஸ் வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டுத்தையும் காஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ காஸ் ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்ன இருக்கு, 90 - 3a ஈக்குவல் டு ஏ மைனஸ் 26 டிகிரின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ வேல்யூ. ஸோ 90 இந்த மைனஸ் 26 இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் 26 ஆயிடும். ஸோ ஈக்குவல் டு ஏ, இந்த மைனஸ் 3a இந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் 4a, சாரி பிளஸ் 3a ஆயிடும். ஸோ 3a பிளஸ் ஏ ஈக்குவல் டு 4a. ஸோ 90 பிளஸ் 26 ஈக்குவல் டு 116. 9 பிளஸ் 2 11. ஸோ 116. அப்போ ஏ ஈக்குவல் டு 116 டிவைடட் பை 4. ஸோ 116 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 2 4 8, ரிமைண்டர் 3. ஸோ 9 4 36. ஓகே, ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை டிகிரி, 29. ஸோ ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு 29. ஓகே, ஸோ அவங்க கண்டுபிடிக்க சொல்றது ஏ வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஏவோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ, 29. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 11 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 11 உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிரஸ் காட் 85 டிகிரி பிளஸ் காஸ் 75 டிகிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பிட்வீன் 0 degree அண்ட் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காட் 85 டிகிரி பிளஸ் காஸ் 75 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காட் 85 டிகிரி பிளஸ் காஸ் 75 டிகிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதனா மாற்ற சொல்கிறாங்க, 0 degreeக்கும் 45 டிகிரியும் மாற்ற சொல்கிறாங்க. உங்களுக்கு நமக்கு என்ன தெரியும், காட் 90 - a ஈக்குவல் டு டேன் ஏன்னு தெரியும். அதே மாதிரி டேன் 90 - a ஈக்குவல் டு காட் ஏ. நெக்ஸ்ட் அதே மாதிரி சைன் 90 - a ஈக்குவல் டு காஸ் ஏன்னு தெரியும். அதே மாதிரி காஸ் 90 - a ஈக்குவல் டு சைன் ஏன்னு தெரியும். ஸோ இந்த 4 ஐடென்டிட்டி வச்சு தான் நம்ம இப்போ இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ காட் 85 டிகிரி, ஸோ காஸ் 75 டிகிரின்னு இருக்கு. ஸோ இதை காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக மாற்றுறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ காட் 90 டிகிரி மைனஸ் 5 டிகிரி, இதுதான் உங்களுக்கு என்னது, 85 டிகிரி. ஸோ காட் 85 எப்படி மாத்திரானா, 90 - 5. நெக்ஸ்ட்டு பிளஸ் காஸ் காஸ் 75 டிகிரின்னு இருக்கு. 75 டிகிரி அதை சேஞ்ச் பண்ணலாம், 90 - 15. ஸோ 90 - 15 டிகிரி தான் உங்களுக்கு எவ்வளோ, 75 டிகிரி. இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ காட் 90 - a, ஸோ காட் 90 - a ஃபார்முலா என்ன உங்களுக்கு, டேன் ஏ. இங்கே ஏக்கு பதில் உங்களுக்கு என்ன இருக்கு, 5 டிகிரின்னு இருக்கு. ஸோ ஈக்குவல் டு காட் 90 - a ஃபார்முலா டேன் ஏ. ஸோ ஏவோட வேல்யூ என்னது இங்கே, 5 டிகிரி பிளஸ்
காஸ் 90 மைனஸ் ஏ. ஸோ காஸ் 90 மைனஸ் ஏட ஃபார்ம்ல என்ன உங்களுக்கு சைன் ஏ. இங்க ஏவோட வேல்யூ என்ன உங்களுக்கு 15 டிகிரி. ஸோ சைன் 15 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ ஏற்கனவே உங்களுக்கு 85 டிகிரி 75 டிகிரி இருக்கு. இப்போ நம்ம மாத்தினது வந்து 0 டிகிரி அண்ட் 45 டிகிரியில மாத்தணும் பிட்வீன் ஆங்கிள்ஸ். ஸோ இங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு 5 டிகிரி வந்திருக்கு. ஸோ 15 டிகிரி வந்திருக்கு. ஸோ பிட்வீன் 0 டிகிரி அண்ட் 45 டிகிரி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எதை யூஸ் பண்ணி? இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி இது போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பிரஸ் த ரேஷியோஸ் காஸ் ஏ, டான் ஏ அண்ட் சீக்கன் ஏ. காஸ் ஏ கமா டான் ஏ கமா சீக்கன் ஏ எதில் மாற்ற சொல்கிறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைன் ஏல மாற்ற சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த காஸ் ஏவும் சீக்கன் ஏவும் டேனியாவும் உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனியில் மாற்ற சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டின் போட போகிறோம். ஸோ ஐடென்டிட்டி என்னன்னா சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இந்த ஐடென்டிட்டி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு காஸ் ஏ எதை மாற்ற சொல்கிறாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஏ மாற்ற சொல்கிறாங்க. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1, இந்த பிளஸ் சைன் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு ஆகிடும். So, cos A equal to root of 1 minus sin square A. So, cos ஓட வேல்யூ எதில் வந்துருச்சு? In terms of sin A ல வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்த்த வேண்டியது tan A. ஸோ tan A ஓட ஃபார்ம்ல என்னது? Sin A divided by cos A தான் உங்களுக்கு என்னது tan A. ஸோ sin A divided by cos A ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு? ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ டேன் ஏ ஏற்கனவே சைன் ஏல தான் இருக்கு. டேன் ஏ ஈக்குவல் டு சைன் ஏ டிவைட் பை காஸ் ஏ. ஸோ காஸ் ஏ வந்து என்ன நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு தெரியும். ஸோ சைன் ஏ டிவைட் பை காஸ் ஏ வேல்யூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ இது ஏற்கனவே கரெக்டாகவே நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சீக்கன் ஏ. ஸோ சீக்கன் ஏன்றது என்னன்னு தெரியும், இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஏ தான் சீக்கன் ஏ. ஸோ இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் ஏனா 1 பை காஸ் ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியும் உங்களுக்கு, ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஏ சாரி சீக்கன் ஏவும் எதில் வந்துருச்சு? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஏல வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ காஸ் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஏ, டான் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஏ அண்ட் சீக்கன் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் ஏ. ஓகே, தேங்க்யூ.